வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம் வித்தியாசமான பரிகார முறைகளை சொல்லிட்டு வர்றோம் இப்போ இந்த அதிசார குரு கன்னி ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இவங்களுக்கு என்ன பரிகாரம் செஞ்சால் நல்லாயிருக்கும் இந்த அதிசார குரு பயிற்சி உங்கள் ராசிப்படி நாளுக்கும் ஏழுக்கும் உடையவர் ஆறாம் என்ற ருண ரோக சத்துருஸ்தானத்தில் போய் உட்காறார் என்ற ருண ரோக சத்ருஸ்தானத்தில் போய் உட்காறார் குரு அப்போ தேவையில்லாத பிரச்சனைகள் நண்பர்களால் தேவையில்லாத பிரச்சனை ஹெல்த் ப்ராப்ளம் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் சொத்து பிரச்சனை ஹெல்த் பிரச்சனை நண்பர்களால் வரக்கூடிய பிரச்சனை இதெல்லாம் கூட்டாளியால் வரக்கூடிய பிரச்சனை இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் இதை தவிர்க்க இவங்க எங்கே போகணுன்னா காயா ரோகண ஈஸ்வரர் காயா ரோகண ஈஸ்வரர் நாகப்பட்டினம் டவுனில் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி அவங்க வழிபட இவங்களுக்கு இந்த ருண ரோக சத்ருஸ்தானம் வராது இது மெயினான பரிகாரம் கன்னிராசி அன்பர்கள் இந்த அதிசார குருப்பெயர்ச்சியை தீமையான ஒரு குருப்பெயர்ச்சியை நன்மையாக மாற்ற ஏற்ற ஸ்தலம் இந்த காயா ரோகணேஸ்வரர் ரோகணேஸ்வரர் நாகை நாகப்பட்டினம் டவுன் இங்கே போய்ட்டு வர துன்பங்கள் விலகி நன்மை பெருகும் மீண்டும் ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்